நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் ஒருத்தர் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறாரு. அந்த லிங்க் வந்து பாதுகாப்பான லிங்க், ஜெனுவனான லிங்க்காக வச்சுக்கோங்களேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, பட் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நான் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜெந்திரபரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோ கூட போகலாம். உங்களுக்கு ஷேர் பண்ண லிங்க் ஓப்பன் ஆகலை, அந்த லிங்க் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் ஆப் சொல்கிறேன். ஸோ அந்த லிங்க் வந்து கூகுள் ஆப்பில் போயிட்டு ஓப்பன் ஆகணும், பட் ஓப்பன் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அந்த கூகுள் ஆப்பை நான் உங்களுக்கு இந்த விடத்தை தெரியப்படுத்துகிறேன். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஆப்ஸை ப்ரெசன்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஐ பட்டனுக்குள்ளே போங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஃபோர் ஸ்டாப்னு இருக்கோ, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்படி ஒரு மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் முழுமையாக இதுலேருந்து வெளியே வந்துருங்க. இப்போது எந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை, அதுக்காக அது சம்மந்தப்பட்ட ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ண, அப்படியும் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இப்படியும் பண்ணியிருக்கலாம், ப்ளே ஸ்டோரை நீங்கள் டிசேபிள் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இது மூலிமா கூட அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணலாம். அதை நம்ம எப்படி சரிப்படுத்தணும்னா, செட்டிங்ஸ்குள்ளே போங்க, ஆப்ஸ்குள்ளே போங்க, அப்போ மேலே டாப்பில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர் மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து டேப் பண்ணி உள்ள போங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட்ல டேர்ன் ஆன் இருக்கும், அதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்த உடனே கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து மறுபடியும் எனேபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த லிங்க் ஓபன் ஆகும். லிங்க் சம்பந்தப்பட்ட அந்த ஆப்பை நான் ரீஸ்டார்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். சரி, தெரியாதனமா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் டிசேபிள் பண்ணிருப்போமா அப்படின்னு பார்த்து செக் பண்ண, அங்கே டிசேபிள் ஆயிருந்துச்சு, அதையும் நான் வந்து டேர்ன் ஆன் பண்ணிட்டேன். ரெண்டு விஷயங்களையும் நான் பண்ணி பார்த்துட்டேன், அந்த யூஆர்எல் ஓபன் ஆகல. அப்ப என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சில யூஆர்எல் லிங்க் வந்து ஓபன் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, செட்டிங்ஸ் குள்ள போங்க, ஆப்ஸ் குள்ள போங்க, சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸ் குள்ள போங்க. இப்போ பிரவுசர் ஆப்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து டிஃபால்ட் பிரவுசரா குரோம் பயன்படுத்துறேன். இப்போ குரோம் இல்லாம பாத்தீங்கன்னா எட்ஜ் இருக்கு, ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு, ஒபேரா இருக்கு. இத கூட நீங்க சூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் எட்ஜ் நான் சூஸ் பண்றேன், இது டிஃபால்ட் பிரவுசர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த யூஆர்எல் லிங்கை ஓபன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது ஓபன் ஆகும். லிங்க் சம்பந்தப்பட்ட ஆப்பை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, கூகுள் ப்ளே ஸ்டோர் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதையும் நீங்கள் சரி பண்ணி பார்த்துட்டீங்க, ஃபைனலி டிஃபால்ட் ப்ரௌசரையும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டீங்க. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் கூட லிங்க் வந்து ஓப்பன் ஆகலைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துடலாமா. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, ஆப்ஸ்குள்ளே போங்க, இப்போ டாப் ரைட்டில் 3 dots இருக்கும் அதுக்குள்ளே போங்க. இதில் மூணாவதாக இருக்கும் போது ரீசெட் ஆப் ப்ரெஃபரன்சஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில வரிகள் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துக்கோங்க. இதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரீசெட் ஆப் ப்ரெஃபரன்சஸ், உங்கள் ஃபோனில் நிறைய ஆப் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க. டிசேபிள்ட் ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஆப்ஸ், ஒரு சில ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டைப் பண்ணி வச்சிருப்பீங்க. பேக்ரவுண்ட் டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஆப்ஸ், ஒரு சில ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்டை வந்து ரன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தடுத்து வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பெர்மிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு சில ஆப்ஸை வந்து அனுமதி கொடுக்காமல் வச்சிருப்பீங்க, இந்த அனுமதி தான் கொடுத்துருப்பீங்க, பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் தடுத்து வச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி லெவல் பண்ணி கொடுத்துரும் இந்த செட்டப். ரீசெட்னு கொடுத்துட்டீங்கன்னா முதல்ல இருந்து நீங்கள் எல்லா ஆப்பையும் வந்து செட் பண்ண வேண்டிய வரும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவ்வளவு சரி பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து அது சம்மந்தப்பட்ட ஆப்பில் ஓப்பன் ஆகாமல், சம்மந்தமே இல்லாத ஆப்பில் போயிட்டு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தோணுது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க, ப்ரொஃபைல் பிக்சர், செட்டிங்ஸ், ஜெனரல், கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட். ஸோ இந்த போது எதுக்குன்னா, இன்ஸ்டன்ட் ஆப், அதாவது உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாமலே சில ஆப்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது. ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த லிங்க் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்பில் ஓப்பன் பண்ணாமல் சம்மந்தமே இல்லாத ஆப்பில் போயிட்டு அது நின்றுச்சுன்னா, கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் சரி பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச லிங்க்கை எக்ஸாக்டாக அந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவ்வளவு பண்ணியும் இந்த லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா, அது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, அந்த பயன்படுத்துகிற அந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல அப்படி குவிஞ்சிருக்கும். ஸோ இதனால் கூட அந்த லிங்க்கை வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், அதுலேயும் கூட சரியாகலாம் இந்த லிங்க் ஓப்பன் ஆகிறதுக்கு. தெரிஞ்சுக்கலாமா?
அந்த லிங்க் வந்து எந்த ஆப்பில் ஓப்பன் ஆகுதோ அந்த ஆப்பை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் ஐ பட்டன்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்னு இருக்கும் அதுக்குள்ளே போங்க. அப்புறம் வந்து கேஷேன்னு இருக்கும் கீழே, கிளியர் கேஷே, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ கேஷே 0% ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து வெளியே எக்ஸிட் ஆயிருங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. இவ்வளவு ஸ்டெப்பு பார்த்தீங்க, இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தி சரி பண்ணியிருக்கலாம், இல்லை கிட்டத்தட்ட எல்லா ஸ்டெப்பையும் பயன்படுத்தியும் நடக்கலை அப்படின்னா ஃபைனலி இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆமாங்க, உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப்பை வந்து அப்டேட் இல்லாமல் இருக்குது, அதாவது அப்டேட் கிடச்சி நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போய் எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதில் ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும், அதாவது உங்களுக்கு கிடைச்ச அந்த யூஆர்எல் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோர் போங்க, ப்ரொஃபைல் பிக்சர், மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ், அப்டேட்ஸ் அவைலபிள், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளவு ஆப்ஸ் வந்து அப்டேட்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை கவனிக்காமல் நீங்கள் அந்த யூஆர்எல் லிங்க்கை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த லிங்க் எந்த ஆப் சம்மந்தப்பட்டதோ அந்த ஆப் கூட அப்டேட் பராமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை தேடி பிடிச்சி அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்கை ட்ரை பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு கிடைச்ச ஒரு யூஆர்எல் ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச ஒரு 5-6 ஸ்டெப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை முழுமையாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கூட அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.